வெல்கம் டு அவர் சேனல். யான பசிக்கு சோள போறியா? வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மஷ்ரூம் எண்ணெய் கறி வந்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸி. ஆளுட்டு 5 நிமிஷம் போதும் இது செய்யறதுக்கு. இதுக்கு கறி மசாலா பொடி கூட தேவை கிடையாது. ரொம்ப சிம்பிளாவே இருக்கும், ஆனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து இப்படி குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 3 வரமிளகாய், 2 பல் பூண்டை குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறி வச்சிருக்கேன். 200 கிராம் மஷ்ரூம் வந்து கொஞ்சம் பெரிய சைஸா நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் இந்த மாதிரி குண்டா நறுக்கிக்கோங்க. இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். சோம்பும் ஜீரகமும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடயே பச்சை மிளகாவும் வரமிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதும் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து பெப்பர், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். இந்த மஷ்ரூம் வந்து ரெடி ஆகிறதுக்கு 4-5 நிமிஷம் போதுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து தண்ணி வந்து வெளிவரும், அது வந்து குருமா மாதிரி மாறிடும். 4-5 நிமிஷத்துலேயே மஷ்ரூம் வந்து நல்லா வெந்துடும். இப்போ நீங்கள் அப்படியே ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்படி எண்ணெய் வந்து சைடில் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். கரெக்டான ஸ்டேஜ். இப்போ எடுத்துடலாம். மஷ்ரூம் எண்ணெய் கறி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வந்து சாதத்துக்கும் சைடிஷாக சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை அந்த மாதிரி இதுக்கும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸை உடனுக்குடன் பாருங்கள்.